அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் சரி மற்ற நேரங்கள்லேயும் சரி ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேத்துக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பாட்டிங் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. நம்ம பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ ரொம்ப கம்மியாக கண்ணில் மட்டும் பார்க்குறது ஷோன்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரி பேடில் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் தான் நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து வந்து மாதக்கணக்கில் வெறும் ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது, பீரியட்ஸ் ஃப்ளோவே இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பாட்டிங் வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பார்க்க முடியுது. இன்னும் சில பேர் இந்த பீரியட்ஸ் ஃப்ளோவோடு சேர்ந்து கொஞ்சம் ஒயிட் கலர் டிங்சரோடு சேர்ந்து ஒரு ஆரஞ்சஸ் டிஸ்சார்ஜ் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய ஸ்பாட்டிங்கான பிரச்சனை தான். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். கர்ப்பம் வந்து கருப்பையை தவிர வேறு எங்கேயாவது உருவாயிருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இன்னொரு விஷயம், இந்த முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஸ்பாட்டிங் இருக்கலாம். சில ஐஓசிடி டிவைஸ்ன்னு சொல்லுவோம், கர்ப்பம் தள்ளி போகிறதுக்காக அந்த இடத்துல அவங்க இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அந்த ஐஓசிடி டிவைஸ் இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வீக்கம் ஏற்பட்டு அப்பப்போ வந்து ஸ்பாட்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த ஸ்பாட்டிங் வந்து இருக்கும். நார்மலாக 2 டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து முதல் 15 நாள் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு பேர் ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். 2வது 15 நாள் இருக்கிற ஃபேஸுக்கு பேர் ப்ரொஜெஸ்ட்ரோனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபேஸும் ப்ரொஜெஸ்ட்ரோனிக் ஃபேஸும் எப்பயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஸ்பாட்டிங் வந்து இருக்கும். நமக்கு இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ஒரு 5 நாள் 6 நாள் பேடு வைக்கலாம், காலேஜ் போகிறவங்க ஒரு 10 நாள் வரைக்கும் அவங்களால அந்த பேடை வச்சுட்டு போக முடியும். மாதம் முழுக்க ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா அவங்களால 30 நாளும் பேடு வச்சுட்டு போகிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நமக்கு 1 நாள் 2 நாள் பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக போச்சுனாலே நம்மளால் டாலரேட் பண்ண முடியல. மாதக்கணக்கில் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறதுங்கிறது ஒரு இன்டாலரபிளான ஒரு விஷயந்தான். அதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ் மிஸ் ஆகிறது தான் காரணம். ஸோ முதல் 15 நாளைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸும் 2வது 15 நாளைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸையும் ஈஸ்ட்ரோஜன் இஸ்ட்ரு ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ்ட்ரு ஈஸ்ட்ரோஜன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேஷியோவை கரெக்டாக பேலன்ஸ் ஆகலைங்கிற விஷயம் இந்த சினைப்பை நீர்க்கட்டிங்கிற பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தில் இருக்கும். ஸோ ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஃப்எஸ்ஹெச் இஸ்டு எல்ஹெச் ரேஷியோ இந்த ஹார்மோன்ஸோடைய மாறுதல் காரணமாகத்தான் இந்த ஸ்பாட்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் முதல் 15 நாள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கணும். 2வது 15 நாள் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகமாக இருக்கணும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலாக இருக்கணும், பீரியட்ஸ் டைமில் ரெண்டுமே கம்மியாகிடணும். இந்த மாதிரி நம்ம ஹார்மோன் லெவல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் இந்த ஸ்பாட்டிங்லேருந்து ரிலீவ் ஆக முடியும். நம்மளுடைய இயற்கை சார்ந்த மூலிகை மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஹார்மோன் எந்தெந்த நாளில் கரெக்டாக செக்ரீட் ஆகணுமோ அதை மூளைக்கும் கர்ப்பப்பைக்கும் வரக்கூடிய அந்த சிக்னல்ஸை ரெகுலேட் பண்ணுற ஆக்டிவிட்டியை தான் நம்ம மூலிகை மருத்துவத்தில் பண்ணுறோம். இதை பண்ணுறதன் மூலியமாக கண்டிப்பாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் சம்மந்தமான உணவுகள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நீங்கள் வந்து எள்ளு சாப்பிடலாம், பப்பாளி பழம் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை கொடுக்கும். அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ரிச் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் சாப்பிடலாம், நிறைய மீன் வகைகள் எடுத்துக்கலாம், விட்டமின் கே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நட்ஸு, அதுக்கப்புறம் பல்சஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் 15 டேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
மாதிரி பேலன்ஸ்டாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதை சித்த மருத்துவ குறிப்பில் ஏதாவது ஒரு மருந்தை எடுத்து இந்த ஸ்பாட்டிங்கை எங்களால் ரெகுலேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பாட்டிங்காக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தப்புன்னு நம்ம ஸ்பாட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த மாதம் திரும்பவும் இந்த ஸ்பாட்டிங்காக வரும், இல்லைன்னா தொடர்ந்து 20 நாள் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும். அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங்க்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த ஓவர் ப்ளீடிங் அடுத்த மாதம் 3 மடங்கு அதிகமாகும். அந்த மாதிரி பண்ணாமல் சஸ்டைன்டாக இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை அப்படிங்கிற மூலிகை தான். இந்த கற்றாழைக்கு பொல்லா மேகம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொல்லா மேகம்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைல் ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங்குடைய லெவல் மாறி மாறி வர்றதை வந்து மேகம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ இதை குணப்படுத்தக்கூடிய தன்மை கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலோவேராக்கு இருக்குது. ஸோ முதல் 15 நாள் மட்டும் ஆலோவேரா ஜூஸை வந்து காலையில் ஒரு 30 ml, அது கூட வந்து ஒரு 30 ml தண்ணி இல்லைன்னா மோர் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் 15 டேஸ் மட்டும் பண்ணால் போதும், செகண்ட் 15 டேஸ் பண்ணக்கூடாது. இதை கரெக்டாக ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ஸ்பாட்டிங் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவருடைய அறிவுரையை நம்ம நாடணும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.